சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். இந்த வாரம் வெளியாகிற தமிழ் படம் என்னென்னு பார்க்கலாம். எம் ஜானகிராமன் டைரக்ஷனில் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைச்சிருக்க படம் டைட்டானிக் காதலும் கவுந்து போகும். கலையரசன், கயல் ஆனந்தி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு காதல் கதை அப்படின்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை. சந்தீப் ஷியாம் டைரக்ஷனில் ஜானு சுந்தர் மியூசிக்கில் வர படம் வேளம். அசோக் செல்வன், ஜனநாயகர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம். என் கிஷோர் டைரக்ஷனில் சிபிராஜ் தான்யா ஹீரோ ஹீரோனா நடிக்க ராதாரவி கே எஸ் ரவிக்குமார் முக்கிய கேரக்டர் பண்ணுற படம் மாயோன். இது பக்தியும் த்ரில்லும் கலந்த படம். இந்த படத்தின் ஸ்பெஷாலிட்டி இசைஞானி இளையராஜாவின் இசை என்று சொல்லியிருக்கிறார்கள். 1975 ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியான படம் பட்டாம்பூச்சி. அதே டைட்டில் வர படம் பட்டாம்பூச்சி. பத்ரி டைரக்ட் பண்ணியிருக்கார், நவனீத் சுந்தர் மியூசிக் பண்ணியிருக்கார். சுந்தர் சி ஹீரோவாக நடிக்கிறார், ஜெய் வில்லனாக நடிக்கிறார். இதில் ஜெய் ஒரு சைக்கோ கலகாக நடிக்கிறார். மிகவும் த்ரில்லான திரைக்கதை கொண்ட படம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகராஜ் பாய் துரைலிங்கம் டைரக்ஷனில் முற்றிலும் புதுமுகம் நடிக்கிற படம் போமா ஊர்கோலம். 1995 ஆண்டு நெப்போலியன் மனிதன் நடிப்பில் வெளியான படம் மாமனிதன். அதே டைட்டில் வர படம் மாமனிதன். சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணியிருக்கார். யுவன் சங்கராஜா படத்தை தயாரித்திருக்கிறார். அதோடு யுவன் சங்கராஜாவும் இளையராஜாவும் முதல் முறையாக இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, காயத்ரி ஹீரோ ஹீரோ நடிக்கிறாங்க. நீண்ட காலமாக வெளியீடு தள்ளி போன இந்த படம் இந்த வாரம் வெளியாகிறது. இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.